குக் அண்ட் ஈட் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஆரோக்கியமான கேப்பையில் எப்படி இனிப்பு அடை இனிப்பு பணியாரம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, என்னென்ன பொருள் வேணும் எப்படி பண்ணலான்னு டைரெக்டாக வீடியோலேயே பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு 1.5 கிளாஸ் கேப்ப மாவு எடுத்திருக்கேன். ப்ளஸ் கேப்ப மாவுக்கு அதில் பாதி அளவு வெல்லம் எடுத்துக்கிறேன். அதில் தண்ணி சேர்த்து பாகா காய்ச்சி எடுத்துக்கலாம். வெள்ளத்துலேயே நம்ம வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி ஊற்றிக்கலாம். பாகா பதம்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு வந்து இதுக்கு நல்லா கரைஞ்சால் போதும். இப்போ இதை வடிகட்டினதுனால அதிலிருந்து இந்த மாதிரி தூசியெல்லாம் நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு தான் பாகு இருந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக இதில் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். பாகே வந்து இது கரைக்கிறதுக்கு போதுமான அளவு இருந்துச்சுன்னா அது மட்டும் போதும். இப்போ இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மாவு இந்த பதத்தில் நம்ம கரைச்சிக்கணும். அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பணியார பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு ரொட்டியாக சுட்டலாம். பணியார சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. இதில் எல்லாத்துலேயுமே நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், ஒரு ஒரு ட்ராப்பு. இந்த ரொட்டி நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மல் ஆயில் விடாமல் நல்லெண்ணெயில் ஊற்றிக்கோங்க. நெய்யை விட இதில் நல்லெண்ணெயில் பண்ணால் தான் இந்த கேப்பை ரொட்டி வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ காஞ்சிருச்சு, இப்போ நம்ம ஒன்றா ஊற்றிக்கலாம். இதை லைட்டாக மூடி போட்டு வேக வச்சிடலாம். அதுதான் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சா போதும். இப்போ ஒன்று நம்ம திருப்பி போட்டுடலாம். நடுவில் இருக்கிறதான் ஃபஸ்ட்டு வேணும், தீ அதுக்கு நேராக இருக்கிறதுனால. இப்போ அதனால் அதை ஃபஸ்ட்டு எப்பயுமே எடுத்துடணும். மறுபடி ஒரு ஒரு டிராப் எண்ணெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போ இதில் பணியார சட்டியில் போட்டு எடுக்கிற மாதிரியே நம்ம வந்து தாளிக்கிற கரண்டி, இந்த கரண்டி ஆம்லேட் பண்ணுற மாதிரி அதில் கூட போடலாம், அதுலேயும் நல்லாயிருக்கும். இந்த மாவோட தேங்காய் கொஞ்சம் தேங்காய் கீறி போட்டு பண்ணாலும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ப்ளைனாக பண்ண பிடிக்குங்கிறதுனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.